வணக்கம். எங்கள் கதைத்துளி உங்கள் செவிகளின் பசிக்கு விதைத்துளி. உங்கள் அனைவரையும் வரவேற்பது கதைத்துளி. உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் காயத்ரி தேவி முருகன். நாம் இன்று அமரர் கல்கி அவர்கள் எழுதிய கோட்டை எனும் கதையின் பகுதி 6 பார்க்கப் போகிறோம். நாம் முந்தைய பகுதியில் காளித்தாயின் வரத்தினால் மாலதி சுகுமாரனுடன் இணைவதற்காக 7 காத்திருக்கிறாள் என்று பார்த்தோம். இனி இந்த பகுதியில் இருவரும் இணைவார்களா என்பதை அமரர் கல்கி அவர்களின் எழுத்து நடைக்கு உயிர் கொடுத்து கதைக்குள் வாழ்வோமா? வாருங்கள். இன்று நாம் கேட்கப் போவது அமரர் கல்கி அவர்களின் கோட்டை, பகுதி 6. எனக்கு உடம்பெல்லாம் விடவிடவென்று நடுங்கிற்று. அதே சமயத்தில் சாலையில் மோட்டார் ஹாரனின் சப்தம் அலறியது. அது கொஞ்ச நேரமாய் சப்தமிட்டு கொண்டிருந்திருக்க வேண்டும். எனக்கு அப்போதுதான் காதில் விழுந்தது. மோட்டார் ஹாரனின் சப்தம் வந்த திசையை நோக்கி நான் விரைவாக நடந்தேன். திரும்பி பார்க்க பயமாய் இருந்தது. நிமிஷத்துக்கு நிமிஷம் பயம் அதிகமாயிற்று. சற்று நேரத்துக்கெல்லாம் ஓடத் தொடங்கினேன். சாலைக்கு 1 தூரத்தில் நான் வந்தபோது என் நண்பர்கள் எதிரில் வந்தார்கள். அவர்களை கண்டதும் நான் ஒருவாறு சமாளித்து கொண்டேன். ஆனாலும் நான் பயந்து ஓடி வந்திருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரிந்து போயிற்று. மெதுவாக கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் மோட்டாரில் சேர்த்தார்கள். கார் கிளம்பியதும் எனக்கு தைரியம் உண்டாயிற்று. அவர்கள் வருவதற்கு ஏன் அவ்வளவு தாமதம் என்று கேட்டேன். ஊருக்குள்ளிருந்து கிளம்பிய போது கார் தகராறு செய்ய ஆரம்பித்ததென்றும் ஸ்டார்ட் ஆகவில்லை என்றும் அதை கிளப்புவதற்கு ரொம்ப நேரம் ஆகிவிட்டதென்றும் சொன்னார்கள். ஆனாலும் அரை மணிக்கு முன்பே அங்கு வந்துவிட்டதாகவும் ஹாரன் அடித்து அடித்து பார்த்தும் நான் வர காணாதபடியால் அவர்கள் பயந்து போய் என்னை தேடுவதற்கு வந்ததாகவும் சொன்னார்கள். எனக்கு ஏன் அத்தனை நேரம், வழி தவறிவிட்டதா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று நான் சொன்னேன். என்னுடைய அனுபவத்தை கூறினால் நம்ப மாட்டார்கள், பரிகாசம் செய்வார்கள் என்று பயந்தேன். செஞ்சிக்கு அடுத்தாற்போல் மின்னலூர் என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தின் வீதி வழியாக நாங்கள் சென்றபோது அங்கே ஒரு பெரிய கொட்டாரப் பந்தல் வீதியை அடைத்து போட்டிருப்பதை பார்த்தோம். காரை திருப்பி வேறு வழியாக போக வேண்டியிருந்தது. அங்கு என்ன விசேஷம் என்று கேட்டதற்கு அந்த ஊர் ஜமீன்தார் மகளுக்கு அடுத்த வாரத்தில் கல்யாணம் என்றும் அதற்காக பந்தல் போட்டிருக்கிறதென்றும் தெரிந்தது. கல்யாண பேச்சு வந்ததும் இன்று ராத்திரி செஞ்சிக்கோட்டையில் ஒரு கல்யாணம் நடக்கும் என்று நான் வாய்த்தவரை சொல்லிவிட்டேன். உடனே என் சிநேகிதர்கள் பிடித்து கொண்டார்கள். என்ன என்ன என்று குடைந்து கேட்டதன் மேல் அவர்களுக்கு விவரம் கூறினேன். நான் எதிர்பார்த்தது போலவே அவர்கள் கதையை முழுதும் நம்பவில்லை. ஆனாலும் நான் உடம்பெல்லாம் நடுங்கிக் கொண்டு திரும்பி வந்ததை எண்ணி நான் சொன்னதில் ஏதாவது உண்மை இருக்குமோ என்று சந்தேகித்தார்கள். சென்னை சேர்ந்து 2-3 என்னுடைய செஞ்சி அனுபவத்தில் எனக்கே சந்தேகம் உண்டாகிவிட்டது. வேறு காரியங்களில் மனத்தை செலுத்தி அதை மறப்பதற்கு முயன்றேன். 3 மாலை வெளியான தினசரி பத்திரிகைகளில் ஒரு மூலையில் பிரசுரிக்கப்பட்டிருந்த பின்வரும் செய்தி எனக்கு செஞ்சியை மறுபடியும் நினைவூட்டியது. ஒரு பரிதாப சம்பவம். பிரசித்தி பெற்ற செஞ்சிக்கோட்டையில் நேற்று பௌர்ணமியன்று மிகவும் பரிதாபமான ஒரு சம்பவம் நடந்தது. அன்று இரவு அங்கேயுள்ள அம்மன் கோயிலுக்கு முன்னால் சுனையின் கரையில் ஒரு வாலிபனும் ஓர் இளம் பெண்ணும் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார்கள். அவர்கள் நஞ்சு அருந்தி உயிர் விட்டிருக்க வேண்டுமென்று வைத்திய பரிசோதனையில் வெளியாயிற்று. இளைஞன் இவ்வூர் எலிமெண்ட்ரி பாடசாலையில் உபாத்தியாயர். சமீபத்தில் அவனுக்கு வேறு ஊருக்கு மாற்றல் உத்தரவு வந்திருந்ததாம். காலஞ்சென்ற பெண் இவ்வூர் ஜமீன்தார் சேஷாசல ரெட்டியாரின் ஏக புதல்வி. இந்த பெண்ணுக்கு அடுத்த வாரத்தில் கல்யாணம் நடக்க ஏற்பாடாகியிருந்ததென்பது குறிப்பிடத்தக்கது. குமாரசுவாமி என்கிற அந்த இளைஞனும் இந்த பெண்ணும் பரஸ்பரம் காதல் கொண்டிருந்தார்கள் என்றும் அவர்களுடைய கல்யாணத்துக்கு ஜமீன்தார் சம்மதிக்காமல் வேறு பணக்கார இடத்தில் பெண்ணை கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தபடியால் இந்த விபரீத சம்பவம் நேர்ந்ததென்றும் சொல்லப்படுகிறது. அந்த இளங்காதலர்களின் பரிதாப முடிவை குறித்து எல்லோரும் வருத்தப்பட்டாலும் இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட காதல் உண்டா என்று அதிசயத்துடன் பேசிக்கொள்கிறார்கள். இந்த செய்தியை படித்ததும் சாதாரணமாய் கல் நெஞ்சென்று பெயர் வாங்கிய என் கண்களிலிருந்து கலகலவென்று நீர் பொழிந்தது. அந்த இளங்காதலர்களின் அகால மரணத்தினால் விளைந்த துக்கத்துடன், ஆஹா, தமிழ்நாடு ஓர் அபூர்வ கதாசிரியனை அல்லவா இழந்துவிட்டது என்று எண்ணியும் வருந்தினேன். அடப்பாவி,
என்னிடம் மட்டும் கதை சொல்லாமல் உண்மையை சொல்லியிருக்க கூடாதா? அப்படி சொல்லியிருந்தால் அசட்டு பிள்ளை. காதல் பிரேமை என்பதெல்லாம் மூன்று நாள் பைத்தியம். தேசத்துக்காக உயிரை கொடுத்தாலும் புண்ணியம் உண்டு என்று உபமான உபமேயங்களுடன் புத்தி சொல்லி காப்பாற்றியிருப்பேனே. இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் இதுபோலவே மற்றொரு கதையில் நாம் கூடிய விரைவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காயத்ரி தேவி முருகன். நன்றி, வணக்கம்.